Synaptic Package Manager ஐ பயன்படுத்துவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் உபுண்டுவில் அப்ளிகேஷன்களை Synaptic Package Manager ஐ கொண்டு நிறுவுவதை பார்க்கலாம். இதற்கு உபுண்டு 10.04 ஐ பயன்படுத்துகிறேன். Synaptic Package Manager ஐ பயன்படுத்த மேலாளர் அனுமதி வேண்டும். இன்டர்நெட் இணைப்பும் சரியாக வேலை செய்ய வேண்டும். Synaptic Package Manager ஐ திறக்கலாம். System Administration Synaptic Package Manager மீது சொடுக்குங்கள். இங்கு பாஸ்வேர்டை கேட்டு ஒரு உறுதிப்படுத்தல் பெட்டி திறக்கும். பாஸ்வேர்டை உள்ளிட்டு என்டரை தட்டலாம். Synaptic Package Manager ஐ முதல் முறை பயன்படுத்தும் போது ஒரு அறிமுக உரையாடல் பெட்டி தோன்றுகிறது. இதில் Synaptic Package Manager ஐ பயன்படுத்துவது குறித்த தகவல் உள்ளது. அப்ளிகேஷன்களை நிறுவ Synaptic Package Managerல் முதலில் Proxy, Repository ஆகியவற்றை அமைக்கலாம். இதற்கு Synaptic Package Managerன் சாளரத்தை திறக்க வேண்டும். செட்டிங்க்கு சென்று Preferences ஐ சொடுக்கவும். திரையில் காணும் Preferences சாளரத்தில் பல டாப்கள் உள்ளன. ப்ராக்ஸியை அமைக்க நெட்வொர்க்கில் சொடுக்கலாம். ப்ராக்ஸி சர்வரில் இரண்டு ஆப்ஷன்கள் உள்ளன. நேரடி இணைப்பு, டிரெக்ட் கனெக்ஷன், மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷன். நான் இங்கு காட்டியபடி மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷனை பயன்படுத்துகிறேன். உங்கள் தேர்வை அமைத்துவிட்டு ஆத்தென்டிகேஷன் பொத்தானை அழுத்தலாம். HTTP ஆத்தென்டிகேஷன் சாளரம் திரையில் தோன்றுகிறது. தேவையானால் யூசர்நேம், பாஸ்வேர்டை உள்ளிடுக. ஓகே மீது சொடுக்கவும். இப்போது அப்ளை மீது சொடுக்க மாறுதல்கள் செயலாகும். ஓகே மீது சொடுக்கி வெளியேறவும். இப்போது மீண்டும் செட்டிங்க்கு சென்று ரெபாசிட்டரிஸ் மீது சொடுக்கவும். சாஃப்ட்வேர் சோர்சஸ் சாளரம் திரையில் தோன்றுகிறது. உபுண்டு மென்பொருட்களுக்கு பல மூலங்கள் சோர்சஸ் உள்ளன. டவுன்லோட் ஃப்ரம் மெனுவில் சொடுக்கி ரெபாசிட்டரிகள் பட்டியலை பார்க்க சொடுக்கி பொத்தானை அப்படியே பிடித்திருங்கள். அதர் என்பதில் உலகம் முழுதும் உள்ள பல சர்வர்களின் பட்டியல் இருக்கிறது. இந்த சாளரத்தை மூட கேன்சல் பொத்தானை சொடுக்கவும். நான் சர்வர் ஃப்ரம் இந்தியாவை பயன்படுத்துகிறேன். இந்த சாஃப்ட்வேர் சோர்சஸ் சாளரத்தை மூட க்ளோஸ் பொத்தானை சொடுக்கவும். இந்த கருவியை பயன்படுத்துவதை அறிய நான் VLC பிளேயரை நிறுவி காட்டுகிறேன். Synaptic Package Managerஐ முதல் முறையாக பயன்படுத்தினால் பேக்கேஜ்களை மீண்டும் பட்டியலிட வேண்டும். இதற்கு Reload பொத்தானை அழுத்துங்கள். இதற்கு சற்று நேரமாகும். இதோ இங்கே பேக்கேஜ் பட்டியல் இன்டர்நெட் மூலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. இந்த மறுஏற்றம் முடிந்ததும் டூல்பாரில் இருக்கும் வேக தேடல் பெட்டியில் VLC என டைப் செய்யலாம். இதோ எல்லா VLC பொதிகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. VLC பேக்கேஜை தேர்ந்தெடுக்க அதன் பக்கத்தில் இருக்கும் சிறு பெட்டியில் சொடுக்கி தோன்றும் மெனுவில் மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன் என தேர்ந்தெடுங்கள். கூடுதலாக தேவையான ரெபாசிட்டரி பேக்கேஜ்களை காட்டும் ஒரு உரையாடல் பெட்டி திறக்கிறது. தானியங்கியாக இவற்றையும் நிறுவ மார்க் பொத்தானில் சொடுக்கவும். கருவி பட்டைக்கு சென்று அப்ளை பொத்தானை சொடுக்கவும். தோன்றும் சாளரம் நிறுவப்போகும் பொதிகளின் சுருக்க விவரத்தை காட்டுகிறது.
நிறுவலை துவங்க அப்ளை பொத்தானை சொடுக்கவும். நிறுவல் நேரம் எத்தனை பொதிகள் நிறுவ வேண்டும் அவற்றின் அளவு என்ன என்பதை எல்லாம் பொறுத்ததாகும். முன்போல இது சற்று நேரம் எடுக்கலாம். நிறுவல் முடிந்ததும் டவுன்லோடிங் பேக்கேஜ் ஃபைல்ஸ் என்ற சாளரம் மூடப்படும். இப்போது மாற்றங்கள் செயலுக்கு வருவதை காணலாம். VLC நிறுவப்பட்டு விட்டது. Synaptic Package Manager மூடலாம். இப்போது VLC பிளேயரை நிறுவியதை உறுதி செய்து கொள்ளலாம். இதை செய்ய Applications, Sound and Videoவுக்கு போகலாம். VLC Media Player நிறுவப்பட்டு விட்டது. இதே போல மற்ற அப்ளிகேஷன்களையும் Synaptic Package Manager மூலம் நிறுவலாம். இதில் நாம் கற்றது Synaptic Package Managerல் எப்படி proxy மற்றும் repositoryகளை அமைப்பது, எப்படி Synaptic Package Manager மூலம் ஒரு பயன்பாடு அல்லது பேக்கேஜை நிறுவுவது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள். மொழியாக்கம் கடலூர் திவா. நன்றி.